This video is powered by MPL. Vilayadu Fantasy MPL. எங்க தம்பி எல்லாமே நீங்க தான். உங்களை விட ஒரு பெட்டரா எங்க வீட்டு பிள்ளையா பார்க்க முடியும்னா ஒரு ஸ்டாரை கண்டிப்பா முடியாது. We are so happy to have you here. Thank you. எனக்கும் சந்தோஷம். இன்னைக்கு தமிழர்களின் வெற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. இங்க இல்ல, உலகம் முழுக்க பல தளங்களில் தமிழ் மகன்கள் வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு தமிழ் மகனின் வெற்றியா தான் உங்களை வந்து பாக்குறோம். அப்படி ஒரு அடையாளமா தான் பாக்குறோம். டாக்டர் வந்து எங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்க போது இன்னொரு சிவகார்த்திகேயன் நாங்க ஸ்கிரீன்ல பார்க்க போறோம், இன்னொரு பரிமாணம் அப்படின்னு தான் தோணுச்சு. டாக்டர்ல ஆக்சுவலா நீங்க சொன்னது எல்லாமே என்னை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நெல்சன் ஃபர்ஸ்ட். எல்லாம் சூப்பரா பண்றீங்க, இதெல்லாம் அதெல்லாம் பண்ணாதீங்க, இதுல அந்த மாதிரி ஆரம்பிச்சது. உச்சபட்சமாலாம் என்ன நடக்கும்னா, ஒரே டைம்ல நாலு பேர் மாறி மாறி எல்லாம் கவுண்ட் அடிச்சுப்பாங்க. இந்த பக்கம் ரெடின் யோகி பாபு சொல்ல வேணாம், பத்தாவதுக்கு தீபாக இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம வந்து இதுதான் இப்படி இருக்கணும். எனக்கு இதுதான் சவாலா இருந்துச்சு. நான் சொன்னேன், பாருங்க எனக்கு நாலு பக்கம் கூட கொடுங்க, பத்து பக்கம் கூட டைலாக் கொடுங்க, நான் பண்ணிடுவேன். இன்னொருத்தர் காமெடி பண்ணும்போது என்னால் சிரிக்காம சும்மா இருக்க முடியாது கூட. அதனால தான் நான் கூட கூட பேச ஆரம்பிச்சது. இல்லைன்னா நம்ம சிரிச்சுட்டே இருந்துருவோன்ட்டு படிக்காம சுத்திக்கிட்டு இருக்கனாவே நடிச்சுட்டு ஒரு MBBS MD FRCS மாதிரி ஒரு டிகிரியோட ஒரு டாக்டரா நடிக்கிறதே ஒரு அதுவே எனக்கு புதுமைதான் நினைக்கிறேன். நான் எங்க அக்கா வந்து டாக்டரு, அவ எவ்வளோ கஷ்டப்பட்டான்றதை நான் பார்த்துருக்கேன். 1140 மார்க் வாங்கினாங்க அக்கா, அதனால நமக்கு தெரியும் டாக்டர்லாம் ஆகணும்னா எவ்வளோ கஷ்டம்னு. அதை நம்ம நடிக்கிறது கூட என்னங்க இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், மார்க்கெல்லாம் சொல்லி ஐயய்யா நான் 5 நிமிஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அக்காட்ட சொல்றது நானும் டாக்டர் தான் தெரியுமா? இப்போ நீ வேணா கூகுளில் சர்ச் பண்ணி பாரு, சிவகார்த்திகேயன் பண்ணா டாக்டர்னு ஃபோட்டோ வரும் பாரு. சிவகார்த்திகேயன் பாடல்கள் வந்து ரெண்டும் அண்ணன் தம்பியா கலந்துட்டாங்க. பாடல் இல்லாம சிவகார்த்திகேயன் இல்ல அப்படி எல்லாம் பேச்சுவார்த்தைக்குள்ளது. மக்கள் எதிர்பார்க்கறதுன்னா அடுத்து சிவகார்த்திகேயன் எப்ப மியூசிக் பண்ணுவார் அளவுக்கு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு தான் இருக்காங்க. பாருங்க கை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. தீட்டுகிறாய் இந்த பாட்டை வந்து ஆராதனை ரொம்ப குட்டி பாப்பாவா இருக்கும் போது மடியில போட்டுட்டு அப்படியே பாடுவேன். அது வரைக்கும் அப்படியே தூக்கம் சொக்குற ஆள் வந்து முழிச்சு அப்படியே பார்க்கும், யார்றாவன் இவன் என்ன இப்படி கத்திக்கிட்டே இருக்கான் நம்மளை மடியில் போட்டுட்டு அப்படின்னு சொல்லி. நானும் அந்த பாட்டை பாடி தூங்க வைக்கலான்னா முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி கூட அவர் தூங்கினதே கிடையாது. நான் வந்து நாமத்துக்குமார் சாரோட பயங்கரமான ரசிகன் நான், அதனால அந்த பாட்டு வந்த டைம்லேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அது ஒரு கனெக்ட் ஒன்று இருக்குது. அந்த பாட்டை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆர்த்தியை வந்து டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து கிளம்புறேன், நான் ஊருக்கு கிளம்பும்போது இப்போ காரில் என் ஃப்ரெண்டு ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன், இப்போ ஒரு பாட்டு போடுவோம், இந்த பாட்டு எது சம்மந்தமாக இருக்கோ அந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வச்சுட்டோன்னா, ஏதாவது ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங் மாதிரி இருந்தால் பையன், இல்லை ஒரு ஒரு பெண் ஒரு ஃபீமேல் சாங்காக இருந்ததுன்னா ஓகே, இல்லை இது பண்ணி போட்டால் இந்த பாட்டு பாடிச்சு.
அடிக்கோயில் எதற்கு அந்த லைன்ல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. ஏய் பொண்ணுதான்டா அப்படின்னு சொன்னா ஏர்போர்ட் போன கொஞ்ச நேரத்துல பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரி அந்த பாட்டோட எனக்கு பயங்கர கனெக்ட் இருக்கு. இளமை காலங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பாடல், சட்டுன ஒரு தூக்கிட்டு போற ஒரு டைம் மெஷின் பாடல். நாங்க காலேஜ் படிக்கும் போது தான் பாய்ஸ் ரிலீஸ் ஆச்சு, அதனால பாய்ஸ் பாட்டை கேட்டாலே எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். அதான் அது ஒண்ணும் கிடைக்காது எங்களுக்குள்ள, நாங்களே பாடிட்டு அப்படியே சுத்தோம். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், எனக்கும் வேணும்டா, எனக்கு நமக்குலாம் கிடைக்காதா வடை போன. அதுல ஒரு கிராபிக்ஸ்ல ஒரு பொண்ணு வரும், இப்படி கிராபிக்ஸ்லயாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுங்கடா எங்களுக்கு, அந்த மாதிரிதான். காலேஜ் டைம்னா அந்த பாட்டு ஞாபகம் வரும். அதுல சாரி கமே சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த அதுல ஒரு முக்கியமான ஒரு லைன் வரும்ல, அந்த சாரி கமே ஏதோ ரொம்ப டீப்பா கவனிச்சிருக்காரு. என்ன லைன்? அதாவது நேர்மைதான் வெற்றியின் ரகசியம். இல்ல ஒரே வழிதான், அப்படி நேர்மையான வெற்றியா இருந்தாதான் அதை நீங்க கடைசி வரைக்கும் நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும். அந்த டைமுக்கு ஓகே எல்லாமே கொடுத்துரும். அது ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது அது நமக்கு வந்து சந்தோஷப்படுதுன்னா நேர்மையான வெற்றி தான். உங்க மனைவிக்கு உங்களுக்குமான காதல் பாடல், உதாரணத்துக்கு எனக்கு என் வைஃபுக்கு சண்டை வரும்போது அந்த பாட்டை போட்டா சண்டை ஜாஸ்தி ஆயிரும். அந்த மாதிரி பாட்டு கேக்குறீங்களா? இல்ல பயங்கர சண்டைலாம் நடந்திருந்தா அப்படி பின்னாடி போய் ஒரு அந்த பாடல் போட்டு உடனே அப்படி ஒரு ரொமான்டிக் லுக் அந்த மாதிரி ஒரு பாடல். ஐத்தையும் மாமனும் சுகந்தானா, ஆத்துல மீனும் சுகந்தானா. ஏன்னா என்னோட அத்தை என்னோட மாமா பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான், அதனால இந்த பாட்டு அடிக்கடி வரும்பொழுதெல்லாம் அவங்கள நான் நினைச்சுப்பேன். நான் சொல்லியிருக்கீங்களா இந்த பாட்டு வரும்போது எனக்கு உங்களை நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஆ ஓகே, அதெல்லாம் அப்படியே அதெல்லாம் சொல்லாம எப்படி? இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல பாரு லைன் வருது அப்படி சொல்றது, அந்த நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இந்த பாட்டுல நீ தான் ஒரு தன்னம்பிக்கை பாட்டு. இந்த பாடல் கேட்டோன்னா அப்படி நம்ம வந்து ஓகே லைஃப்ல இதெல்லாம் சாதிக்கணும், இதுதான் என்னோட வந்து வெற்றிக்கான ஒரு பாடல் அப்படின்னா என்ன? தலைவர் பாடல்கள் எல்லாம் நமக்கு அப்படியே ஜிவு ஜிவு ஜிவுன்னு இருக்கும். சிங்கம் ஒன்று புறப்பட்டது அதுவா இருக்கலாம். சக்தி கொடு சாங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் எதிர்நீச்சல் அடி சாங் நம்மளுடைய படத்துல இருந்து கேட்டீங்கன்னா அது வந்து இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து ரொம்ப ஜாலியா ஒரு ஒரு மோட்டிவேஷன் சாங் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணதான் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே, என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளேன்றது வந்து ஒரு 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 ஜாலியான பாட்டில் அவ்வளோ டீப்பான கருத்து வாலிய சர்வீஸ்ன்றது தான் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட். எது ரொம்ப பிடிக்கும்? எந்த ஒரு பாட்டு நீங்கள் வாய் விட்டு மனம் விட்டு பாட ரொம்ப பிடிக்கும்? எல்லாரும் பண்ணுறது தான், குளிக்க போகும்போது பாட்டு பாடுறது இருக்குல்ல, அப்போ தான் ஜாலி. அப்பதான் நம்ம ஓகே நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் என்ன தோணும், ஓகே யாரும் பக்கத்துல இல்லப்பா, ரொம்ப நல்ல ப்ராப்பரான சாங் இருக்கும்ல, அதெல்லாம் நம்மளால பாடவே முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஹரிகரன் சாரோட பாட்டோ, சங்கர் மாதன் சார், இதெல்லாம் தான் பாத்ரூம்ல வந்து பயங்கரமா பாடுறது. என் அன்பே என் அன்பே அப்படிலாம் கத்துறது பயம் இருக்கு இல்லையா? இப்ப இதை எதுக்கு என்ன இப்படி பாட வைக்கிறீங்க? இந்த மாதிரி எல்லாம் பாடும்போது ஒரு முறை ஆராதனை வந்து கதவெல்லாம் தட்டி கூப்பிட்டீங்களா பாடலாம் கேட்டுருக்கு. இல்லம்மா அப்படின்னு கேட்டு கத்த, இல்லப்பா கத்துனீங்களே ஏதோ உளுந்துட்டீங்களோன்னு நினைச்சாப்பா, பாட்டு பாடினப்பா அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி கத்தி கத்தி, ஏன்ப்பா உங்களுக்கு இந்த வேலை குளிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு. ஆனா எங்களுக்கெல்லாம் சமீப காலத்துல ரொம்ப ஃபேவரட்டான சொல்ல வந்து செல்லம்மா பாட்டுல வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஸ்டெப் செல்லம்மா பாட்டுலயா? ஆமா, அது நாங்கள் ஒரு ஜாலியாக இப்படி ஒரு ஸ்டெப்பு போட்டோம்ல, அது ஆக்சுவலாக பாட்டில் வைக்கல, பாட்டில் வேறு ஸ்டெப்பு வச்சுருக்காங்க. ஓகே, இது இப்போ செல்லம்மா செல்லம்மான்னு போட்டாலே இது ஆடி அப்படி ஆடலாம், அது ஈஸியாக அது உட்காந்துட்டு ஆடலாம், படுத்துக்கிட்டே கூட ஆடலாம், அந்த மாதிரி ஸ்டெப் அது. இப்போ நான் உட்காந்துருக்கேன் இல்லையா, இப்படி ஆடலாம், சே 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 சே, நம்ம பாடி டயர்ட்னஸை பொறுத்து அந்த ஸ்டெப்பை நம்ம எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். எங்கே இப்போ ஆடியன்ஸ்லாம் அந்த ஸ்டெப் ஒன்று போடுங்க பாப்போம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஆனா இந்த மாதிரி பாடல்கள் பண்ணும்போது இது இப்படி வைரல் ஆகும் அந்த அந்த பரிதவிப்பு இருக்குமா? இது இல்ல அனிருத் இந்த மியூசிக்கை போட்டப்ப நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டியூன் கேட்போம்ல, தன்னா தன்னா அப்படிதான் அனுப்புவாங்க. கேட்ட உடனே அந்த பீட் வந்த உடனே இது இட்டு சார், இதுல நம்ம கரெக்டான லிரிக்ஸ் எழுதணும்ன்றதான் எனக்கு இருந்த ப்ரெஷர். அது நானே எழுதிட்டேன். ஏன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் லைன் வந்து அவங்க ஹீரோயினுக்கு எழுதிட்டேன் நான், மெழுகு டாலினி அழகு ஸ்கூலினின்னு எழுது. அவங்கள மட்டும் நம்ம மெழுகு டாலின்னு சொல்கிறோம், அப்போ நம்மளை யார் சொல்லுவா? அந்த பொண்ணாக வந்து சொல்லும் நம்மள, நம்ம தான் சொல்லிக்கணும் அப்படின்ட்டு ஹேண்ட்ஸம் ஆலினி அப்படி நான் எழுதிக்கிட்டேன். அடுத்த இப்போ டான்ல ஒரு பாட்டை எழுதிக்கிட்டு இருக்கேன் உட்காந்து, இது வரைக்கும் ஜாலியாக எழுதிக்கிட்டு இருந்தேன், இப்போ கத்தினோன்னா பதட்டமாகி போச்சு, இப்போ கரெக்டாக எழுதணும்.
உங்களுக்கு வந்து அவர்கிட்ட ஏதாவது ஒரு ரசிகரா கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹாய் தம்பி, நான் ஒரு டேர் கொடுக்குறேன் உங்களுக்கு. வருண் கேரக்டர்ல நீங்க பேசின சீரியஸான கேரக்டர், அந்த வருண் கேரக்டர்ல பேசணும். நீங்க சிரிக்காம எப்படி சொல்றது? அதான் வாடி வாடி வாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே. இது இன்னைக்கு இந்த டேக் தான் போகும். வாடி வாடி வாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே. இல்ல என்ன ஆகுதுன்னு சொல்லிடுறேன், அது அந்த டைலாக் மறந்து போயிருது எனக்கு. இப்படி பேசுறதுனால மைண்ட் ஃபுல்லா எனக்கு அது போய் வாடி 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 அப்படி. அது வந்து இது வர மாட்டேங்குது, இது வந்து அது வர மாட்டேங்குது. தம்பி ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. வேற டைலாக் சொல்லுங்களேன். என் டைலாக் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேற சொன்ன, இது எனக்கு மறந்து மறந்து போச்சு. எங்களுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நீங்க திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டே ஆகும். முன்னாடி போற ப்ரிஃபிக்ஸ் கிடைச்சிருக்கு கலைமாமணின்ட்டு, அத பத்தி நீங்க இது வரைக்கும் எதுவும் சொன்னதில்ல நினைக்கிறேன். அத பத்தி கொஞ்சம். என் வீட்டில் என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே என்னை நினச்சி ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டது. அது வந்தப்போ தான் ஒரு நம்ம தமிழகத்தோட முதலமைச்சர் கையால் ஒரு விருது வாங்குறதுன்றது உண்மையிலேயே பெரிய விஷயந்தான். இன்னும் நிறையா இந்த மாதிரி பெருமைக்குரிய விருதுகளை வாங்குறதுக்கு அது நான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கேன். கார்த்திகன் அவருடைய பேருக்கு முன்னால் ரசிகர்களாகி நீங்கள் என்ன பட்டத்தை கொடுக்க விரும்புகிறீங்க? எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன் சிவகார்த்திகேயன், சூப்பராக இருக்கு. ஒண்ணு எங்கள் அண்ணன், அப்புறம் மைக்ல எங்கள் வீட்டு பிள்ளை. சூப்பர். எங்க வீட்டு பிள்ளை தி ஆல் ஸ்டார் ஹீரோ. என்னமா தி ஆல் சூப்பர் ஸ்டார் ஹீரோ? ஓ, தி ஆல் சூப்பர் ஸ்டார் ஹீரோ. அதுக்கு முன்னாடி கரெக்டா ஆல் ஸ்டார் ஹீரோ வரைக்கும் அந்த சூப்பர் ஸ்டார் சேர்த்தவனே நான் கொஞ்சம் சூப்பர் எக்ஸைட். சூப்பர் ஸ்டார்னா அது தலைவர் ஒருத்தர் தான் இல்லையா? ஓகே, தேங்க் யூ மா. க்வெஸ்சன்லாம் இல்ல, ஒரே ஒரு சஜஷன். நீங்க வந்து சொல்லிருப்பீங்க அந்த சோ பேபி சாங்ல வந்து உன்னோடு வாழ் அந்த லைன் மட்டும் நேர்ல ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ்னா. உன்னோடு நடக்கின்ற சிறு தூரம் கிடைக்கின்ற சில நேரம் என் வாழ்வின் வரமாகவே இரவெல்லாம் உனை தேடி அலைகின்றேன், கிடைத்தும் நான் தொலைகின்றேன் புயல் காற்றில் விளக்காகவே. கொஞ்சம் கூட யோசிக்காம நானும் அந்த பாட்டை நான் தான் பாடுனேன்ற மாதிரியே ஒரு கான்பிடென்ட்டா பாடுறேன் பாருங்களேன். ஓகே, அனிருத் பார்க்காம இருக்கு. ஜெனரலா நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணாலும் பிடிக்கும். அதான் இல்ல இல்ல, நீங்க நம்பிக்கையும் அன்பையும் வச்சுதான் ஓடிட்டு இருக்கு வண்டி. ஆனா அப்படி பிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி உழைக்கணும். உழைச்சு மனசுல இடம் பிடிச்சா தான் அது நடக்கும். ஓகே ஓகே, கை தட்டி. Not this point. Okay. Twin sisters இருக்காங்க. இந்த மாதிரி ட்வின்ஸ் பார்த்தாலே எனக்கு படக்குன்னு தோன்ற ஒரே கேள்வி என்ன, உங்க அப்பா ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காரா? ஒரு கிஃப்ட் வச்சிருக்கோம். ஓப்பனா உங்ககிட்ட வந்து சொல்லவா, எல்லாரும் உங்களை அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு எனக்கே போர் அடிச்சிருச்சு. அண்ணனா வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். கல்ச்சுரலி நம்ம வந்து ஒரு அண்ணன்ற பாசம் வந்து கிடைக்கிறது, அந்த அண்ணன்ற ஒரு நம்பிக்கையோட ஒருத்தரோட பழகிறதுங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு, அது ஒரு நம்பிக்கை தான். நீங்க எக்ஸாக்டா சொல்றீங்க, அது ஒரு ட்ரஸ்ட். என்ன, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அந்த பையனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா? எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் தள்ளி தான் அப்புறம் பிரெக்னன்சி அடைஞ்சு. நான் ஹோல் ஃபேமிலியே வந்து இவர் மேலே அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்தாங்க, எப்போ பொறுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு.
கரெக்டாக 8th month. எனக்கு 3 days மூமெண்ட் இல்லை வயிற்றில். சரின்னு ஹாஸ்பிட்டல் போகும்போது சண்டே எந்த டாக்டருமே ஹாஸ்பிட்டலில் இல்லை. கடவுளை மட்டுமே நம்பிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து நடந்து வந்தோம். ஒரு பழக்கம் இருந்துச்சு. நான் வந்து என் அண்ணா அவங்க கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அவங்க ஆஃபீஸ் டெய்லி கிளம்பும்போது ஒரு மியூசிக் சேனல் வச்சுட்டு அதில் குத்துப்பாட்டி ஏதாவது ஓடிட்டுருக்கோம். இவர் அப்பப்போ அந்த பாட்டுக்கெலாம் வச்சிட்ருப்பார். ஹாஸ்பிட்டலேருந்து ரொம்ப சோகமாக வந்தோம். ஏதாச்சும் ஷர்ட்டை ஆஃபீஸ் விட்டு வந்து ஷர்ட்லாம் கழட்டிட்டு எப்பயும் டிவி போடுற மாதிரி போட்டோன்னே வருத்தப்படாத வாலிப சங்கோன்னு ஒரு பீட்டு கேட்டது. விட்டான் ஒரு வதை வயிற்றில். வால்யூம் ஏற்றுறேன், ஏ உதைக்கிறான் பாரு உதைக்கிறான் பாரு அப்படின்னு சொன்னேன். செம்ம ஒத்த செம்ம டான்ஸு. அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் உதைச்சோம். அதுக்கப்புறம் சூப்பராக டெலிவரி ஆகி வெளியில் வந்தேன். ஆனால் இப்போ சொல்லும் போது கூட சிலுக்குது எனக்கு. இதோ இப்போ சூப்பராக உட்காந்துருக்காரு. தனுஷ் ஞாபகமாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஸோ இந்த குட்டி பையன் உங்களை அசத்தின மாதிரி இன்னும் 2 குட்டீஸ் வராங்க. ரொம்ப க்யூட்டான 2 குட்டீஸ். அவங்க வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்களே அவங்க கையால் உங்கள் கண்ணெதிர்க்க செஞ்சு அந்த கிஃப்டை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் அவருக்காக ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க உங்கள் கையால் செஞ்சு. ஆ ரெடி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ப்ளீஸ். ஸோ இது இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு டைம் எடுக்கும். வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கீங்க, இருங்க சமையல் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கிச்சனே நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். மகள் மகன் இவங்க பேரை நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? மகள் சொல்லுங்க. அது மிகப்பெரிய போராட்டம். பேரை வைக்கும்போது நாளைக்கு இவங்க திட்டக்கூடாது, நம்ம பழசா யோசிச்சு, இவங்க யோசிக்கும் போது இந்த உலகம் வேற மாதிரி இருக்குமே எல்லாம் யோசிச்சு, அப்புறம் இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம் என்னென்னமோ யோசித்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு, எல்லாரோடைய பேர்லேருந்து, அதாவது என் அம்மா அப்பா ஆர்த்தியோட பேர், என் பேர், அப்புறம் அவங்க அப்பா அம்மா, என்னோடய மாமா அத்தை, எல்லாரோட ஃபஸ்ட் லெட்டரையும் எடுத்து ஒரு பேரை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஆ அம்மாவுடைய பேர் ரா, அப்பாவுடைய தாமா எல்லாத்தையும் போட்டு பார்த்தா அப்படி சேர்த்து ஆ ரா தா வந்துருச்சு. அப்படி ஓகேண்ணா ஆராதனா அப்படின்னு சொல்லி முருகர் பேர்ல ஒரு பேரை நீங்க சூஸ் பண்ணுங்கன்னு சொன்ன, அவங்க தான் வந்து குகன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அப்பாவே நமக்கு திரும்ப பிறந்த அந்த ஃபீல் இருந்ததுனால அப்பா பேரையும் சேர்த்துக்கிட்டாச்சு. ஸோ குகன் தாஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பொறுப்பு வந்து ஷேர் பண்ணியே செஞ்சுட்டு இருப்பீங்களா? லாக்டவுனில் நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டதோட சரி, சொர்க்கம் என்பது நமக்கு அப்படின்னு அதுலேயே ஒரு டான்ஸு எல்லாம் பண்ணிட்டு அது பண்ணிட்டோம். மற்றபடி எதுவுமே என்ன பண்ண விடுறதில்லை அவங்க.